ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இந்த உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை. எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகின்றேன். நீதான் நிதானமாக யோசித்து பாரேன். யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ செயல்பட்டு கொண்டே இரு. வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை தங்கமே. சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். இப்போ நம்ம அடுத்ததாக கூட்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் பல கோரிக்கைகள் வந்து நம்ம சாயப்பாவின் முன் வந்திருக்கு. என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னா, திருமண தடை நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல அரசு வேலை கிடைக்கணும், கடன் நிவர்த்தியாகணும், கடன் தொல்லையிலிருந்து விலகணும், உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில சொந்தங்கள் வந்து தனக்காக வேண்டிக்காமல் தன்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் சொந்தங்கள் இப்படின்னு நிறைய அடுத்தவங்களுக்காகவும் பதிவு வந்திருக்கு. உண்மையாக சொல்கிறேன், நாம் நமக்காக வேண்டிக்காமல் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் ரொம்பவே சீக்கிரமாக நிறைவேறும். இது சாயப்பாவே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோரிக்கைகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கலாம். முரளி சச்சின் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சிஸ்டரோட மகள் காவ்யா அப்படிங்கிறவங்க ரோட் ஆக்சிடெண்டில் போன மாதம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சர்ஜரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்களாம். அவங்க சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்க சீக்கிரமாக பூரண குணமடைகிறதுக்காக நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோருமே நம்ம சாயப்பா கிட்டே மனசார கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாம். கண்டிப்பாக காவ்யா சிஸ்டர், நீங்கள் சீக்கிரமாக குணமாகிடுவீங்க. நிறைய சாய் சொந்தங்களான நம் நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரம் சரியாகிடுவீங்க. இப்போ நான் மற்ற எல்லா கோரிக்கைகளுடைய பெயர்களையும் நான் வந்து சொல்லிடுறேன். சரண்யா பிரபாகரன், மதிவதனன், பிரபாநாதன், ஜனுஷா ரவி, சங்கீதா ரோஷன், வினுஷா விதுர்ஷன், கவினேஷ், சதானந்தம், மரியா அனிதா, விக்னேஷ் காயத்ரி, அஸ்வத் ரேவதி, சுமதி, சிவா புனிதவதி, அமுதா, பவித்ரா, புஜிமா மஞ்சு, பரிமலா தேவி, ஆனந்தி ராஜா, திவ்யா சைமன், அனு லாவண்யா, காயத்ரி மதி, பேபி சுப்பையா, தர்ஷினி வேலுப்பிள்ளை, தீபிகா, கற்பகம் விநாயகமூர்த்தி, விமலா முருகேசன், மதிவதனன், கார்த்திக் ரிஷி. இப்போ இந்த பதிவில் சிலருடைய பெயர் விட்டு போயிருந்துச்சுன்னா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருடைய பெயரையும் நான் சொல்லிட்டேன். அப்படி வராத பெயரை கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் கூட்டு பிரார்த்தனையில் சேர்த்துருவேன். இப்போது இந்த எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி மனசார சாயப்பா கிட்ட கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாம். ஆறு மணிக்கு இந்த பதிவு வரும் பொழுது இந்த பதிவோடு சேர்ந்து நானும் நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோரோடும் சேர்ந்து தான் பாபா முன்னாடி உட்காந்து நான் இந்த பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பேன். குறைஞ்சது ஒரு 10 பேராவது பிரார்த்தனை கண்டிப்பாக செய்வீங்க. அதுக்கு பேர் தாங்க கூட்டு பிரார்த்தனை. கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். நம்ம சாயப்பா கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க.